தமிழ் சினிமாவில் வெள்ளித்திரையை காட்டிலும் சின்னத்திரையை ரசிகர்கள் கொண்டாடிய காலங்கள் உண்டு. மாமியார் மருமகள் சண்டை, குடும்ப சண்டை என தினுசு தினுசா வித்தியாசமான கதையம்சங்களுடன் சீரியல் வெளியாகி வருடக்கணக்கில் வெற்றி நடை போட்டது. ஆனால் தற்போதைய சின்னத்திரை உலகம் வெறும் சினிமா பட பெயர்களை வைத்தே சீரியல் எடுக்கப்பட்டு வருகின்றனர். ராஜா ராணி, ஈரமான ரோஜாவே, ரோஜா என்றெல்லாம் பெயர்களை வைத்து பார்வையாளர்களை ஈர்க்க போராடி வருகின்றனர். அந்த வகையில் 90களின் இறுதியில் வெளியான பல சீரியலின் பெயர்களுக்கே தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. மெட்டி ஒலி, கோலங்கள், நாதஸ்வரம், திருமதி செல்வம், வசந்தம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நிலையில் தமிழ் மக்களின் விருப்பமான இன்றளவும் பேசப்படும் சீரியலில் ஒன்று மெட்டி ஒலி. சன் டிவியில் அம்மி 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 மிதித்து என்ற மெட்டி ஒலி சீரியலின் டைட்டில் பாட்டை கேட்டல் போதும் தாய்மார்கள் தான் செய்யும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு மடமடவென ஓடிவந்து டிவியோடு ஐக்கியம் ஆகிவிடுவார்கள். சன் டிவியில் அம்மி 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 மிதித்து என்ற மெட்டி ஒலி சீரியலின் டைட்டில் பாட்டை கேட்டல் போதும் தாய்மார்கள் தான் செய்யும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு மடமடவென ஓடிவந்து டிவியோடு ஐக்கியம் ஆகிவிடுவார்கள். இயக்குனர் திருமுருகன் இயக்கி நடித்த சீரியல் மெட்டி ஒலி. இந்த சீரியலில் டெல்லி குமார், காவேரி, காயத்ரி, வனஜா, உமா, ரேகா, சேத்தன், நீலிமா ராணி என ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் நடித்துள்ளனர். சன் டிவியில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒளிபரப்பான இந்த சீரியலை இன்றளவும் யாராலும் மறக்க முடியாது. இயக்குனர் திருமுருகன் இயக்கி நடித்த சீரியல் மெட்டி ஒலி. இந்த சீரியலில் டெல்லி குமார், காவேரி, காயத்ரி, வனஜா, உமா, ரேகா, சேத்தன், நீலிமா ராணி என ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் நடித்துள்ளனர். சன் டிவியில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒளிபரப்பான இந்த சீரியலை இன்றளவும் யாராலும் மறக்க முடியாது. இயக்குனர் திருமுருகன் இயக்கி நடித்த சீரியல் மெட்டி ஒலி. இந்த சீரியலில் டெல்லி குமார், காவேரி, காயத்ரி, வனஜா, உமா, ரேகா, சேத்தன், நீலிமா ராணி என ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் நடித்துள்ளனர். சன் டிவியில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒளிபரப்பான இந்த சீரியலை இன்றளவும் யாராலும் மறக்க முடியாது. அந்த வகையில் இந்த சீரியலில் பவானி கதாபாத்திரத்தில் நடிகை ரேவதி பிரியா நடித்திருப்பார். மெட்டி ஒலி சீரியல் மூலம் பிரபலமான ரேவதி தொடர்ந்து கோலங்கள், நிம்மதி, கிரிஜா, யமே உள்ளிட்ட சீரியல்களில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். பிஸியான சீரியல் நடிகையாக இருந்த ரேவதி மிக பெரிய கேப் எடுத்துக்கொண்டு ஞானமுருகன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு ஆண், ஒரு பெண் குழந்தை உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் பிஸியாக இருந்த ரேவதி நீண்ட இடைவெளிக்கு பின்னர் விஜய் டிவி சீரியல் மூலம் ரீ என்ட்ரி கொடுத்துள்ளார். ராஜபார்வை மற்றும் பதிதாசன், காலனி ஆகிய சீரியல்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கும் ரேவதி அவ்வப்போது தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார். தற்போது ரேவதியின் குடும்ப புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.